ஐயா, அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மனிதர்களுக்கு நோய்கள் வருகிறது. அந்த நோயினுடைய காரணத்தை, நோயை நீக்குவதற்காக வேண்டி டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லுவான். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் அதனால் நோய், பிசாசு அதனால் நோய், அல்லது செய்வினை சூனியம் வச்சுட்டாங்க அதனால் நோய்ங்கிறாங்களே, இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. நோய் வருவது என்பது உண்மை. மனுஷனாக இருந்தால் நோய் வரத்தான் செய்யும். நோயே வராத ஒரு உடம்பை கடவுள் நம்மளுக்கு தரல, நோய் வரும். நோய்க்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பேய் என்றோ பிசாசு என்றோ சூனியம் என்றோ ஏவல் என்றோ இது ஒரு காரணமே கிடையாது. ஏன் காரணம் கிடையாது? சுருக்கமாக சொல்லிக்கிறேன், இது எல்லாமே ஏமாத்து வேலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணமே சொல்றேனே, பேய் பிடிச்சதுனால தான் இந்த நோய் வந்திருக்குதுன்னா பேயின்னு ஒன்று உண்டா? காட்ட சொல்லுங்களேன். பேயின்னு நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல, நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் பேயின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் நம்மகிட்ட காட்டவெல்லாம் மாட்டாங்க. பேயை காட்டு அப்படின்னா அது நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்வாங்க. சரிப்பா, நைட்டு 12 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கே வாரேன் அப்படின்னா, நீ பேயை நம்புனா தான் உன் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறான். சரிப்பா, பேயை நம்புகிறேன் என் கண்ணில் காட்டு அப்படின்னா, ஆனாலும் இன்னைக்கு வரல நாளைக்கு தான் வரும் அப்படின்னு கடைசி வரையும் பேயை இப்போ காட்ட மாட்டேங்க. பேயை ஒரு ஆள் பார்த்ததாக சொல்லக்கூடிய யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அதுக்கு முரண்பட்ட பதில் தான் இருக்கும். உண்மையான பதிலை நீங்கள் பார்க்கவே முடியாது. பேயின்னு ஒன்று இருந்தால் காட்டலாம்ல. இப்போ மெட்ராஸில் மெரினா பீச்சுன்னு இருக்குது, யார் போனாலும் பார்க்கலாம்ல, எப்போ போனாலும் பார்க்கலாம்ல. அதேமாதிரி பேயும் ஒன்று இருக்குதுன்னா இன்னும் இருக்குதா பேய் அப்படின்னு காட்ட வேண்டியதானே. தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் எப்படி பார்த்தா இருக்கிறாரு காட்டு, என்ன ஃபோட்டோவில் இருக்குது, வீடியோவில் இருக்குது, எதையாவது உள்ள பார்க்குறோம் இல்லையா? ஆனால் முதலமைச்சர் இருப்பார், யாரும் பார்க்க முடியாதுன்னா அது என்ன முதலமைச்சர்? வீடியோலையும் பார்க்க முடியலை, கேசட்லையும் பார்க்க முடியலை, அல்லது ஃபோட்டோலையும் பார்க்க முடியலைன்னா அது எப்படி முதலமைச்சர்? அப்போ பேயின்னு ஒன்று இருந்தால் காட்டு. சில பேர் சொல்லுவார், ரத்த காட்டேரி. எந்த காட்டேரியா இருக்கட்டும், காட்டண்டா கண்ணில் ரத்த காட்டேரி, அது இதுங்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. பேய்ங்கிறது இல்லை என்பதுதான் நிதர்சனம். பேய்ங்கிறது கிடையாது, பிசாசுங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப சூனியம்ங்கிறாங்களே, சூனியம்னா உண்டா? அதுவும் இல்லை. சூனியம்னா என்ன? ஏதாவது ஒரு மந்திரவாதி, அவருடைய மந்திர சக்தியினால ஒரு ஆளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி பாதிப்பை ஏற்படுத்துறதுனாலதான் அவருக்கு வந்து கை கால் விளங்கலை, அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? உண்மை இல்லை. உண்மை இல்லைங்கிறத எங்களுடைய ஜமாத்து, எங்களுடைய அமைப்பு நடைமுறையில் பெரிய பெரிய பிளக்ஸுகளை வைத்து சவால் விட்டு முறியடிச்சிருக்கோம். சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா மேடை பேச்சுக்குனா இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர் ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் வச்சுருந்தோம். நீங்கள் சூனியம் இருக்குது என்று சொன்னால், செய்வினை இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு செய்வினை வகி. எங்களுடைய மாநில தலைவர் பி ஜெயலலிதா அப்படியே அறிக்கையை விட்டார். அறிக்கைனா சும்மா மேம்போக்கான அறிக்கை இல்லை. யாருனாலும் சரி, யாருனாலும் சரி, உங்களுக்கு செய்வினை வைக்க முடியும் என்றால், அதனால பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் எனக்கு நீ வகி. திருச்சியை சார்ந்த மணிகண்டன் என்ற அகோரி, அவர் வந்தார், நான் உங்களுக்கு சூனி வைப்பேன். வைங்க, என்ன செய்ய போறீங்க? நம்ம கேட்டோம், என்ன செய்வீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னத்தினாலும் நீங்கள் சூனியம் வைங்க, எதனால வைங்க, என்னென்ன வேணும். அவர் ஒவ்வொன்றா கேட்டார், சிறுநீரை கேட்டார், சாம்பலை கேட்டு, எதனாலும் வச்சுக்க, என்னனாலும் வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எத்தனை, ஏதோ மண்டலம்னா சொன்னார், இத்தனை மண்டலம் வேணும் அப்படின்னு சொன்னார். இது நாங்கள் மட்டும் இதை சொல்லலை, ஜூனியர் விகடன் மற்ற வார பத்திரிகை எல்லாம் அகோரி மணிகண்டன் போய் பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. அவர் பேட்டி எடுக்கும் போது இந்த பி ஜெயலலிதாவுக்கு ஏதாவது செய்ய போறாரோ என்ற கருத்துல தான் போனாங்க. நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டை போய் உட்கார்ந்தார். சுடுகாட்டைனா உட்கார்ந்துட்டு அவருடைய மந்திர சக்தி என்னமில்லாம எல்லாமே பண்ணாரு. எல்லாம் பண்ணி இந்த நிமிஷம் வரையிலையும் அவருடைய சூனியத்தால எங்களுடைய தலைவருக்கு ஒண்ணும் செய்ய முடியல. அவருக்கு நோய் வந்துச்சு, நொடி வந்துச்சு, வேற வேற வந்துச்சு. சூனியத்தினால எதை சாதிக்க முடியும் என்று சொன்னாரோ அது இன்னைக்கும் முடியல. சில பேர் வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
நாங்களும் உங்களுக்கு சூனியம் வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி வைங்க, என்ன செய்ய போறிய? உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துவோம், கால்வலியை ஏற்படுத்துவோம் நாங்க. இது எல்லாத்துக்கும் வர்றது சூனியத்தினால எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னும். என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எங்கேயா உட்காந்துட்டு மந்திரம் சொல்லுங்க, சூனியம் வைங்க, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ நாங்களே தாரோம். ஒன்னே ஒன்று செய்ய முடியுமான்னு கேட்டோம். என்னது? இந்த மீசை இருக்குதுல்ல, தாடி இருக்குதுல்ல, இந்த தாடி முடிய கீழே உழவு வைக்க முடியுமான்னு கேட்டோம். ஒரு வெள்ளை துணி எங்கள் முன்னால் இதை மாதிரி ஒரு விரிப்பை விரித்து வச்சுக்கிறோம். நீ ஜபம் பண்ணுவியோ மந்திரிப்பியோ எதனாலும் செய், எங்களுடைய பொருட்கள் என்ன வேணுமோ எல்லாத்தையும் தாரோம். நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், ஓ முன்னாலேயோ அல்லது எங்கேயோ ஒரு வீடியோ கேமராவும் வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிறோம், ஒரு சீப்பை கூட பயன்படுத்த மாட்டோம், எங்களுடைய ஒரே ஒரு முடிய கீழே உழவை அப்படின்னும். ஓடனா ஓட்டணும்னு வரல, சூனியத்துக்கு சக்தி இருந்தால் ஒரு முடிய உழவைக்கலாம்ல, ஏதாவது ஒன்று. இன்னும் சொல்ல போனால் மனுஷனுக்கு அதிகமாக உதிரக்கூடியது முடி ஒன்று தான். நம்முடைய உடல் உறுப்பில் கை உழாது, கால் உழாது, எது உழுவும்? ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முடி மட்டும்தான் ஒவ்வொரு நேரத்துக்கும் உதிர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த உதிரக்கூடிய முடிய வைத்து இந்த வீச முடி அல்லது தாடி முடிய எங்களுக்கு உழவை முடியலையே, எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு ஒண்ணு இருந்தால் முடியும். கத்தியால குத்துனா ரத்தம் வரும், வெடிகுண்டு போட்டா ஒருத்தனை கொலை பண்ண முடியும், அதெல்லாம் முடியுதுல. அதுக்காக சவால் விடுவோம், என்ன குத்திப்பா, நான் சாவுறனா இல்லையான்னு பா, சவால் இப்படியா சொல்ல முடியும்? அது குத்துனா சாவத்தான் செய்வோம். அப்ப சூனியத்தினால இப்படி ஒரு பாதிப்பு வரும் என்றால் செஞ்சு காட்டு. ஒருத்தனும் முடியலை. அதனால இந்த பேயி பிசாசு இந்த சூனியம் இது எல்லாமே பித்தலாட்டம். மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி சில பேர் லாபம் சம்பாதிக்கிறார்களே தவிர, பேய் இருக்குதுன்னு சொல்லி, சூனியம் இருக்குதுன்னு சொல்லி, பிசாசு இருக்குதுன்னு சொல்லி அறியாமையை பயன்படுத்தி இவர்கள் உலக ஆதாயம் அடைகிறார்களே தவிர இதை மாதிரி எதுவுமே கிடையாது. காத்தும் இல்லை, கருப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் இப்பவும் சொல்றோம், எடுப்பிச்சு காட்டுங்க. நீங்க எத்தனை மணிக்கு வர சொல்றீங்களோ அத்தனை மணிக்கு நாங்கள் வர தயார், சுடுகாட்டுக்கும் வர தயார், கபுரிஸ்தானுக்கும் வர தயார், எந்த இடத்துக்கும் வர தர. பேய கண்ண காட்டு, பேய பிடிச்சு கொண்டு வா, அதை நாங்க பிடிக்கிறோம். சூனியம் இருந்தால் அதை நிறைவேற்றி காட்டு, அது அதனால செய்ய முடியும்னா அதை செஞ்சு காட்டு என்பதை சவாலாகவே விட்டுருக்கோம். ஏற்கனவே விட்டுருக்குறோம், இப்பமும் விடுவோம். அதனால அறியாமை தான் இதுக்கு காரணம். அதை சில பேர் வைத்து காசு சம்பாதிக்கிறாங்க, இதுதான் காரணமே தவிர அதனால ஒன்றும் இல்லை. நோய் என்பது மனுஷனுக்கு இயல்பு, அது எல்லாத்துக்கும் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.